ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆன்மீகத்தை பற்றி இந்த சேனலில் போதுமான அளவு பேசியாச்சு. அதே சமயம் குண்டலினா என்ன, குண்டலினி எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னு வேற ஒரு வீடியோவில் பேசுகிறேன். அப்புறம் வாசியோகி அருணோதய சுவாமிகளுடைய வாசியோகத்தை பற்றியும் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். இனிமேல் உலகம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தரப்படும். ஏன்னா காய கல்பக்குடில் இந்த சேனலோட பேரே அதான், உடம்பை உறுதி செய்வது. இப்போ எல்லாருமே வந்து அதிக கவனம் எங்கே செலுத்துகிறோம்னா, நம்மளை விட நம்ம வாழ்க்கையை விட அதிக கவனம் நம்ம பசங்களோட படிப்பில் செலுத்துகிறோம். அவங்கள வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறது, அவங்கள பிஸியாகவே வச்சுருக்கிறது, இல்லை அதிக கவனம் நம்ம செலுத்துகிறோம். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். என்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வெண்ட்டில் படிக்க வச்சாங்க. அந்த கான்வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, படிக்கணும், விளையாடணும், அதுவும் வாரத்தில் ஒரு நாள் தான் பிடி. படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். மிட்டர்ம் டெஸ்ட் வைப்பாங்க, எக்ஸாம் வைப்பாங்க. ஒருவேளை படிக்கலைனா, ஹோம்ஒர்க் சரியாக பண்ணலைன்னா, ஈவினிங் டைமில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் ஸ்கூல்லே இருக்கும். ரிட்டென்ஷன் சொல்லுவாங்க. அந்த ரிட்டென்ஷன் வார்த்தை வந்து ஹிட்லர் யூஸ் பண்ண வார்த்தை, ரிட்டென்ஷன் கேம்ப்ஸ். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு அன்பான ஒரு பள்ளியில் படித்தேன். அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பையன் நல்லா படிப்பான் அப்படின்னு. ஆனால் ஒரு உண்மை சொல்கிறோங்களா, என்னுடைய சுய வளர்ச்சி, சுய சிந்தனை பறிக்கப்பட்டது படிப்பின் பெயரால். என்னுடைய யதார்த்த நிலையிலிருந்து நான் அழுத்தி வைக்கப்பட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா, அது ஆங்கில ஸ்கூலு, நான் வந்து தமிழில் பேசக்கூடாது, ஃபைன் கட்டிட்டு தமிழில் பேசுவேன். ஏன்னா தமிழ் மேலே இருந்த பற்று அப்பயே உண்டு. எங்கள் அம்மா என்னை ஹிந்தி படிக்க சொன்னாங்க, அதெல்லாம் முடியாது சொல்லிட்டேன். நான் எங்கள் அம்மாவுக்கு மறுபடியும் சொல்லிட்டேன், அதெல்லாம் நான் படிக்க, நான் தமிழை, நான் தமிழ் தான் படிப்பேன், கையெழுத்து கூட தமிழை தான் போடுறேன். இதெல்லாம் தானாக வரணும், யாரும் சொல்லி வரக்கூடாது. சொல்லி வந்தால் அது உண்மை இல்லை, அது விட்டுருங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு சுதந்திர மனப்பாவம் கொண்ட ஒரு நபர் அழுத்தி வைக்கப்பட்டது. டெய்லி வந்து டீச்சர்கிட்ட உதவாங்கக்கூடாதுன்றதுக்காகவே நான் வந்து அங்கே இருக்க ஒரு சர்ச்சில் முட்டிக்கால் போட்டு போயிட்டு இயேசுவை வேண்டிட்டு வரும். ஏன்னா அது வந்து கிறிஸ்தவர்களால் நடத்தப்பட்ட ஒரு பள்ளி. அது ஒரு வாத்தியார் காரணமே இல்லாமல் எல்லோரும் கூப்பிட்டு பெஞ்சு பெஞ்சாக கூட்டி அடிப்பார், வருஷலாக கூட்டி அடிச்சுன்னு இருப்பார், அடிச்சு அடிச்சு அனுப்புவார். நாங்கள் அவருக்கு பட்டப்பேர் வச்சோம், பூதம் இன்னொரு பட்டப்பேர் வச்சோம். இதெல்லாம் நடந்தது. அப்போ என்ன நடக்குதுன்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு ஒரு போர்க்குற்றவாளியைப் போல் சின்ன வயசுலேயே நான் நடத்தப்பட்டேன். அப்போ எனக்குள்ளே வந்து ஆவேசம், அழுத்தம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிச்சு. எதற்கெடுத்தாலும் பதட்டம், எதற்கெடுத்தாலும் கோபம், இதெல்லாம் தானாக வந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க, சும்மா ரெட்டை சட்டை போட்டு சாதாரணமாக ஜாலியாக ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வந்தவங்க. போனால் போவாங்க, இல்லைனா இல்லை. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து டெசிஷன் எடுக்கக்கூடிய திறமையும் ஆளுமையும் தைரியமும் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்குது. ஆனால் இது எங்களுக்கு வந்து சிதறடிக்கப்பட்டது. என்னுடைய ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பதட்டம் அதிகமாகி மாமியாரை வச்சு வாங்குவாங்க அஷ்டம். அவன் சொன்னான், டேய் என்னடா இது, நம்மளுக்கு இப்படிலாம் இருக்குதுடானு. டேய், எவனுமே ஆஃப்டர் மேரேஜ் நம்ம ஸ்கூலில் படித்தவனும் சரியாக இல்லைடா, உறவுகளை கையாள தெரியல, நாலு பேர்ட்ட நல்லா பழக தெரியல, எதை எப்போ பேசுறதுன்னு தெரியல, ஒரு பொண்ணு லவ் பண்ணால் கூட எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. ஒருத்தன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கை கீசினான் பிளேடாது, இவனுக்கு முதல்ல லவ்னாலே என்னன்னு தெரியல, எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, உறவுகள்கிட்ட பழக தெரியல, அம்மா அப்பா கிட்ட குறிப்பாக எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல, அவங்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ள தெரியல. அப்போ என்ன படித்து என்ன புரோஜனம்? நீ மனிதனாகவே மனிதனாகவே இருக்க முடியல உன்னால், என்ன படிக்க போகிறப்ப? காசு சம்பாதிச்சு வெக்கக்கேடா இல்லை, காசு சம்பாதிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, நீ மனிதனாகவே இல்லையே முதல்ல. நீ பார்க்குறேன், அம்மா அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, பசங்க நேரமும் அந்த தலையை சாட்சிக்கிட்ட செல்ஃபோன் அப்படின்னு நோண்டிகிட்ருக்காங்க. சக மனிதர்களிடம் பழக தெரியாத பழக தெரியாமல் செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கவங்க என்ன அவங்க மனிதர்களாக வந்து உள்ளா வர போகிறாங்க? உடல் கல்வி போச்சு. ரெண்டாவது நல்லொழுக்க பீரியட்னு ஒன்று இருக்கும், அதாவது மாரல் பீரியட், அதுவும் இப்போ கிடையாது. இவங்களுக்கு ஒரு பக்கம் ஒழுக்க கல்வியும் கிடையாது, ப்ராப்பரான உடல் கல்வியும் கிடையாது. படித்து படித்து தலை தெத்த பெருசுக்கு பம்ப்கின் மேரேட்,
இந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிக்க வேண்டியது தான் படிக்கிற மாதிரி, அந்த பைஃபோக்கல் எக்ஸிக்யூட்டிவ் கண்ணில் மாட்டிக்கிட்டு இப்படி இப்படி ஊர்த்தி ஊர்த்தி பார்த்துட்டு அது படித்து என்ன ஆக போகுதுங்க, ஒரு 30 வயசுலேயே வந்து அதுங்க அதனோட உடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணத்துக்கான பக்குவத்தில் இருக்காது. அப்போ எதுக்கு அவங்களாம் திருமணம்? உடம்புல இருக்கிற ஒரு சத்தை வந்து விற்று படிக்கிறாங்க, விழுந்து விழுந்து படிக்கிறாங்க. அதான் நான் அப்பயே சொன்னேன், படிப்பு செருப்பு மாதிரி முள்ளு குத்திக்காமல் இருக்கிறது தான் படிப்பு. திறமை வேறு, திறமை தான் காப்பாற்றும், படிப்பு காப்பாற்றாது, இந்த படிப்பு காப்பாற்றாது. இதை தயவு செய்து பெற்றோர்கள் தான் புரிஞ்சுக்கணும், பசங்கக்கிட்ட ஒன்றுமே கிடையாதுங்க. நாங்களாம் பாதிக்கப்பட்டவங்க, யதார்த்தத்தை சொல்கிறேன் நான். இப்போ இருக்க இருக்க ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது பைத்தியகார்த்தனம் படிப்புன்ற பேரில். அதனால் பெற்றோர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு பசங்களை வந்து நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு சொல்ல, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா மிக மட்டமான மட்டின்னு அர்த்தம். அது என்ன காரணம்னா, அவன் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு அவன் ஒரு சிஸ்டம்க்கு அவன் அடிமையாயிட்டான்னு அர்த்தம். அந்த நடுவில் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல், அவன் தான் திறமைசாலியாக வரான். படிக்காதவனை விட்டுருங்க, அவன் கொஞ்சம் படிக்கணும். ஆனால் இயல்பாக ஒருத்தவன் ஈஸியாக படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறான்னா அவன் எக்ஸ்ட்ராடினரி, நீ அவனை டிஸ்டர்ப் பண்ண தேவை. சில பேர் சும்மா காட்டி படிப்பான், ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுவான், அவன் கதை வேறு. சுமாராக படிக்கிற பசங்க தான் இந்த நாட்டோட வித்துக்கள். அவங்கள தயவு செய்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு சொல்லிட்டு சித்திரவதை பண்ணாதீங்க, மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்தை நீங்கள் செஞ்சிடாதீங்க, ஏன்னா அவங்களோட இயல்பை நீங்கள் அழிக்க முற்படுறீங்க. அட்லீஸ்ட் பெற்றோர்கள் இந்த தவறை செய்யக்கூடாது. ஸ்கூலில் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுடைய தந்தா, தந்தானா என்ன, வியாபாரம். மற்ற நாடுகளில் பாருங்கள், எந்த நாடும் உங்களுக்கே தெரியும், நமக்கு பக்கத்து நாடு. அந்த பக்கத்து நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனைகள், ஸ்கூலு ரெண்டுமே இலவசம். நம்ம வந்து அப்படியே வீராப்பாக பேசுகிறோம். இது என்றைக்கு வரப்போகுது நம்ம நாட்டில்? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இனியாவது குழந்தைகளை படிப்பின் பெயரால் சித்திரவதை செய்யாதீர்கள், ஏன்னா அது அவங்களோட சுயத்தை பாதிக்கும். அவனால் சுயமாக யோசிக்க முடியாது. லேசாக ஒருத்தவங்க யாராவது அன்பு காட்டினா கூட அம்மா அப்பா வந்து எதிரியாக பார்த்து அவங்க பக்கம் சாஞ்சிருவோம். ஏன்னா நம்ம அன்பு காட்டத்தில் ஏய் படிச்சியா அப்படின்றோம், எடுத்து எடுப்பிலே ஏய் எப்படா இருக்கிற, நல்லா இருக்கிறியா, என்னடா ஜாலியாக இருக்கிறியாடா, இங்கே வெளியே போகலாமா, இந்த மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் பேசுகிறாங்க பசங்கக்கிட்ட. படி படி என்ன பண்ண போகிற, படித்து எத்தனை பேர் படிச்சுட்டு வேலை கிடைக்குது, லாபி தானே எல்லா இடத்துலையும், லஞ்சம் தானே இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் படித்து என்ன பண்ண போகிறீங்க? திறம்பே தான் தப்பிச்சிக்கலாம், அது வேறு விஷயம். இந்த விஷயத்தை உணர்ந்து குழந்தைங்கக்கிட்ட அணுகுங்க, இது வந்து ரொம்ப அவசியமான விஷயம். இனி இந்த சமுதாயம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட பேச போகிறேன். ஏன்னா ஆன்மீகம் ஓகே, அது வந்து குருமார்கள் கிட்டது, நான் குரு கிடையாது, நான் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன்தான். ஸோ நான் சந்திக்கிற பிரச்சனைகளை நீங்களும் சந்திப்பீங்க, அதை டிஸ்கஸ் பண்ணி எப்படி போனால் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு சித்தர் வழியில் நின்று யோசிக்கணும். சித்தர்கள் எந்த பாதையில் போனாங்க? சுயமாக போனாங்க, சுயம்புவாக போனாங்க, யதார்த்தமாக போனாங்க, சுதந்திரமாக போனாங்க. உன் அன்புக்கும் அமைதிக்கும் பாதிப்பு வந்தால் புரட்சி செய்து வெளியே வா, பரவாயில்ல காசு கொடுத்து வெளியே வாயா. உன் அன்புக்கும் அமைதிக்கும் எங்கே பாதிப்பு வந்தாலும் காசு கொடுத்து வெளியே வா, ஏன்னா அது கடவுளின் எதிரிகள் இருக்கும் இடம். எவன் உன்னுடைய அன்புக்கும் அமைதிக்கும் பங்கம் விளைவிக்கிறானோ அவன் கடவுளின் எதிரி தான், நிர்ணயம் பண்ணிக்கலாம். அப்படியே நாசுக்கா நல்லவனுக்கு அழகு சொல்லாமல் கேட்டிக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், ஏன்னா வாழ்றது கொஞ்ச காலம் தான். அதில் அன்போடு அமைதியோடு வாழ்ந்தீங்கன்னா போகும்போது நிம்மதியாக போகலாம். இல்லைன்னா கடவுளே அதை செய்யாமல் விட்டுட்டுமே, இதை செய்யாமல் விட்டுட்டுமே, இந்த தேவையில்லாத வேலைலாம் வரும், எல்லாம் கழண்டுக்கு போகிற கேஸ் தான். ஆனால் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழி, அது முதல்ல பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவில் பார்ப்போம்.